தமிழர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி அனைத்தும் நிறைவேறுவதற்கு இனவெறி அப்படிங்கறது அவசியம் நினைக்கிறீங்க? இனவெறி கிடையாது. இப்ப இனவெறி நீங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இன உணர்வு அவசியமானது இல்ல? இன உணர்வு, இன உணர்வு, இன பெருமை கொள்ளாம இன உணர்வு கொள்ள முடியாது. இன உணர்வு இல்லாம எப்படி ஒன்றிணைந்து போராட முடியும்? எங்க இருக்குது இனவெறி? எங்க இருக்குது இனவெறி? முல்லை பெரியாரத்துல அடிச்சு எங்களை விரட்டின போது, பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை மாறல பேச்சு ஒரு படத்தை எடுத்து வெளியே அனுப்பும் போது எத்தனை மலையாளி தாக்கப்பட்டான்? ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போடும் போது எத்தனை தெலுங்கு தாக்கப்பட்டான்? அதுக்கு என்ன நடந்தது? சுட்டு கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம், ஒரு இடைநீக்கம், ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா? என்ன நடந்தது? காவிரியில் இத்தனை பேர் அடிச்சு இது பண்ண ஒருத்தனை கைது பண்ணி சிறைப்படுத்தினான் செய்தியை படிச்சீங்களா? அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது பரம்பி குளத்துல போய் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை, கேரள காவல்துறை அடிச்சு விரட்டிட்டு அதுக்கு நாங்க அடிச்சோமா? சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு அடிச்சு எல்லாரும் விரட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன நாயினும் கீழே போ நக்கி பிழை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல? ஒரு அளவுதான் அது. திருப்பி திருப்பி நாங்க செய்யறது இனவெறினா என்ன? இனவெறின் எவன் சொல்றானோ அவன் கொடுமையான இனவெறிய. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்றீங்க. இங்க நாங்க இனவெறிய தூண்டுறோம்னு சொல்றேன். நீங்க எவனாவது ஒருத்தன் இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த அங்க இருக்கிற கட்சிக்காரன் ஒருத்தன் தொலைக்காட்சி வாதத்துல உட்கார்ந்து நீங்க இனவெறிய தூண்டுறீங்கன்னு பேச முடியுமா? நீங்க கேக்குறீங்க ஒரு அப்பாவி கன்னடனை அடிக்கிறதா உங்க வீரமான்னு, அதையே அங்க உட்கார்ந்து கேளுங்களே. இந்த அப்பாவி தமிழர்களை அடிக்கிறதா வீரமான அந்த கன்னடன் ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவன் அந்த தொலைக்காட்சி வாத்திருக்கு கேட்டுங்க பாப்போம். அப்ப சும்மா தமிழர்கள் எல்லாம் ஒரு இழிச்சவாயம் கேனப்பையன் மாதிரி நக்கல் நையாண்டி இங்க உட்கார்ந்துட்டு உங்களால விவாதிக்க விட்டது தப்பு தானே? இந்தியாவில எத்தனை மொழி வழி மாநிலம் இருக்கு? ஒரு மாநிலத்துல தொலைக்காட்சி வாதத்துல தமிழன் உரிமைக்காக ஒரு தமிழர் உட்கார்ந்து பேசணும்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க நிலத்துல நான் ஈழத்துல செத்தாலும் சரி கூட உங்களை அணுலையா அது வேணும்னு பேசுறேன். பேசுறவன்லாம் வெளி மாநிலத்தக்காரன் வேற மொழிக்காரன். இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு என் கருத்துக்கு எதிரான உணர்வுக்கிறதா பேசிட்டு இறங்கி பத்திரமா போயிட முடியுது. அப்பனா நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கணும் தெரிஞ்சுட்டு பேசணும். இங்க வந்து உட்காந்து கன்னட உட்காந்து காவிரில தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது? எனக்காவா தண்ணி கேக்குறேன்? இங்க வேணாம்ங்கிறவனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்கடா போவ? குடிக்க தண்ணிக்கு எங்க போவ? உனக்கு சோறு அரிசி பருப்பு வெள்ளைக்காய் வெண்டைக்காய் எங்க இருந்து வருது? உட்கார்ந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆள் ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறதாம யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிரா பேசிட முடியுமா? இந்த கர்நாடகால ஒரு தமிழன் விவாதத்துக்கு கூப்பிட்டு பேச உட்கார வச்சு பேசப்பட்டிருப்பானா? அங்க பேசிட முடியுமா? இதே பிஜேபி இதே காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க தமிழர்கள் மேல அப்பாவி தமிழர்கள் மேல வன்முறை இது பண்றீங்க. அதான் வீரமான் கேட்டுருவியா? சும்மா இங்க உட்கார்ந்துக்கிட்டு இன வெறி நாங்க ஆமா நான் தான் விமர்சிக்கிறேன், நான் தான் விமர்சிக்கிறேன். அது எப்படி இந்த கட்சியில சேர்றதுக்கு 91,308 பேரும் ஒரே நாள்ல நேரம் கேட்டாங்கல்ல? பல நாட்கள் எழுதி கொடுத்து காத்திருந்தவங்க தானே. அவங்களை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு 20 நாள் கழிச்சு இந்த பிரச்சனையில் சுமூகமான தீர்வு கொண்ட பிறகு செய்யக்கூடாதா? அங்கங்க அடிச்சு கட்டி அம்மானப்படி இன்னைக்கு நூத்துக்கணக்கான பேர் குடம்ல படுத்து கிடக்கிறானா இல்லையா? லாரியை விட்டுட்டு பதட்டமா ராத்திரி ராத்திரி எடுத்து என்ன பேசுறானா இல்லையா? நிர்வாணமா நிக்க வச்சு ஆண் உறுப்புல கட்டை வச்சு அடிச்சிருக்கானா இல்லையா? அதையெல்லாம் பார்த்து நாங்க சும்மா இருக்கணும். நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க என்ன போல என்ன போலாம்னா அதை முன்னாடி நடத்துக்கிறது பின்னாடி நடத்துறது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையா? எப்படியோ போங்க அப்படிங்கறதுதான் அது.